ஹலோ எவ்ரிவான், ஒரு வாரமாக வந்து வெளியில் எங்கேயும் போகல. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட இன்ஜின் ஆயில் மாற்றணும். ரொம்ப நாள் ஆச்சு, 3000 கிலோமீட்டரே வந்து தாண்டிடுச்சு. எப்பயும் 3000 கிலோமீட்டரில் மாற்றுவேன், பட் ஆனால் இந்த அளவு கொஞ்சம் லேட்டு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சர்வீஸ் சென்டரில் தான் மாற்றினேன். எப்பயும் யமஹா சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கேன், பட் ஆனால் இங்கே மாற்றலை. ஆயிலை மட்டும் மாற்றிட்டு வெளியில் மாற்ற வேண்டியது தான். ஏன்னா வெறும் ஆயிலை மாற்றுறதுக்கு இங்கே கொடுத்தோம்னா ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து ஆயிலை வாங்கிட்டு நேராக வந்து மெக்கானிக் ஷெட்டில் மாற்றிடும். அதான் வந்து கரெக்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் கிடைக்கும். பைக் ஆயில், இன்ஜின் ஆயில் என்ன வண்டி சார்? எஃப்சிஎக்ஸ். எஃப்சிஎக்ஸ் இதான். எப்பயும் நாங்கள் போகிறதா சர்வீஸ்க்கு நான் விட்டா எவ்வளோ இது? 430. ஒரே டைமில் இது எல்லாத்தையும் மொத்தமாக மொத்தமாக இருக்கிற ஆயில் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு இந்த ஆயில் புதுசாக உள்ள வச்சுருக்கேன். ஓகே, போடலாமா? போட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஆயில் ஏன் நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாங்கி இதுவரைக்கும் எல்லாமே வந்து ஷோரூமில் ஆயில் சேஞ்ச் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து நேராக கன்ஃபியூஸே ஆகும், நேராக அங்கே போய்ட்டு யமஹா ஆயிலே வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து மெக்கானிக் ஷெட்டை தேடுவோம். மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து இந்த ஆயிலை மாற்ற வேண்டியது தான். ஓகே, இந்த சின்ன மெக்கானிக் ஷெட்டு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இங்கேயே மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். வண்டி ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்களா? வண்டி ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்களான்னு. ஒரு ஆயில் போட்டாவா? 3000 கிலோமீட்டர் இல்லை 4000 கிலோமீட்டர்? அதெல்லாம் ஓட்டக்கூடாது. 3000 4000 இல்லை, அதெல்லாம் ஓட்டக்கூடாது. எவ்வளோ பிஸ்கூட்லாம்? 2000 கிலோமீட்டர் தான் ஓட்டணும். இது போல் ஆயிலாக இது போல் ஆகக்கூடாது, இன்ஜின் லைஃப் வராது. இது இப்போ ஆயில் நல்லா இல்லைன்றீங்களா? ஆமாம், அதில் கரையில் ஆகக்கூடாது. இந்த புது வண்டி இல்லை, இது புது வண்டி, புது வண்டி வாங்கி ஒரு 8 மாதம் ஆகுது. அவ்வளோ கரையன்னு இருக்கக்கூடாது. ஆயில்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். 2000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றணும். எப்பவுமே வண்டி இன்ஜின் லைஃப் இருக்கும். எவ்வளோ ஒன்றா வரும், 1 லட்சம் கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். ஐயோ, கை வைக்காத. யமஹா ஷோரூம்லேயே நான் கேட்டேன், எவ்வளோ நேரத்துக்கு? ஏன்னா 3000 கிலோமீட்டர் நாங்கள் 3000 கிலோமீட்டரில் ஓட்டக்கூடாது. இப்போ ஆயில் பாட் லெவலே கம்மியாக இருக்குது, புரியுதா? இது லெவலும் கம்மியாக கருப்பாகவும் இருக்குன்றீங்களா? ஆமாம், 1 லிட்டர் ஆயில் ஊற்றுங்க. 1 லிட்டர் தானே வந்துருக்கீங்க? ஆமாம், 1 லிட்டர் ஆயில், அதில் 1 லிட்டர் ஆயிலே இருக்க லெவல் கம்மியாகிடும். 3000 கிலோமீட்டர் ஓட்டக்கூடாது வண்டி. இது 2000 கிலோமீட்டர் தான் ஓட்டியுமே வண்டி. அதுக்கு அவ்வளோ ஓட்டிங்கன்னா இன்ஜின் நைஸ் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் நைஸாக இருக்கும். ஓட்டுருங்க, இன்ஜினும் தேய்மானம் இருக்காது. ஆயில் பசருக்கு சொல்லி லைட்டாக மாற்றினீன்னு வச்சுக்கோங்க, வண்டி லைஃப் வரும். 300 இது 400 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஓட்டிங்க மாற்றா இன்ஜின் நல்லா லைஃப் வரும். கரெக்ட். ஆமாம், 400 ரூபாய்க்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் சீக்கிரம் வேலை வச்சிருக்கு இன்ஜின். 3000 ஓட்டணுமா? எவ்வளோ கம்மியாக நம்ம ஓற்றி ஓட்டுறோமோ இன்ஜின் லைஃப் வரும். அந்த 400 ரூபா நீங்கள் மாற்றினே வச்சுக்கோங்க. வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 2000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றி ஓட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்கும், நைஸாக இருக்கும், வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு புது வண்டி அது ஆயில் இறக்கணும், இவ்வளோ கழிவுன்னு இருக்கு, அதுதான் கேட்குறேன். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், அதுக்காக தான். மோஸ்ட்லி சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருவேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்கதே கிடையாது. ஐயோ, இன்னொரு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ஓட்டவே கூடாது. புது வண்டினா அது நல்லா இருக்கணும், இறக்கணுனே நல்லா இருக்கும். இறக்குன்னா கம்மியான கிலோமீட்டரில் மாற்றினா தான் நல்லா இருக்கும், வண்டி லைஃப் இருக்கும். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்களா? உண்மையிலேயே வந்து எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆயிலோட கலர் ரொம்ப கருப்பாக இருக்குங்க. உண்மையிலே எனக்கு இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. இப்போ வந்து புதுசாக இருக்கிற ஆயில் எந்த கலரில் இருக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா தான் தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. ஐயோ, புது ஆயிலோட கலரை பார்த்திங்களா? அப்படியே கோல்டு கலரில் இருக்குது. ஃப்ரெஷ் ஆயில்னு அவ்வளோ அப்படியே பல பலன்னு கோல்டு கலரில் இருக்குது. அங்கே எடுத்த ஆயிலுக்கும் இந்த ஆயிலுக்கும் ரொம்ப வித்தியாசங்க. நான் தான் வந்து ரொம்ப லேட்டாக்கி வண்டியை நாசம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நல்ல வேலை இந்த தடவை வந்து வெளியில் ஆயில் மாற்றினேன், அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது.
இதே வந்து நான் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சுக்காது ஆயில் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து 2000-2500 வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கள், 2500 வந்து தாண்டவே கூடாது, அதுதான் வந்து வண்டிக்கு நல்லது. ஸோ இப்போ அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். இது வந்து நேராக கோயம்பேட்டுக்கு போகிற ரூட்டு, நேராக போனோம்னு வச்சுக்கலாம், லெஃப்ட்டில் கோயம்பேடு மார்க்கெட்டு, ரைட்டில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். போகிற வழியிலே வந்து ஒரு வினோத் கார் வாஷ்னு ஒன்று இருக்குது, ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வண்டியை வந்து வாஷ் பண்ணோம். எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க? காலையில் நான் லாங் ட்ரிப் போகிறேன் தோஸ், பார்க்க முடியாதா? 6 மணிக்கு கிளம்புறேன் நான். ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. ஓகே, மணி வந்து 6 ஆயிடுச்சு, அதனால் வந்து வாட்டர் சர்வீஸ் சென்டரை வந்து மூடிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக வீட்டுக்கு போகிறோம், ஷாம்பு ஒன்று வாங்கி நானே வந்து வண்டியை கழுவிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, வண்டியை நீங்கள் எப்படி கழுவுறீங்க, எந்த ஃபோம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு. அந்த மாதிரிலாம் நான் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் ஷாம்பு தான். ரூபாயிருங்களா, இந்த மாதிரி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து 2 பேக்கெட்டு, அதை வாங்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வண்டியை கழுவிட்டு, அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியை வச்சு திரும்பவும் வண்டியை கழுவிட்டு துடைச்சி விட்டுற வேண்டிய தான். இதுதான் வந்து நான் வண்டியை வாஷ் பண்ணுற மெத்தடு. நான் இது வரைக்கும் இந்த கிளாத் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது வந்து உண்மையிலே சாஃப்டாக இருக்கும். இதை விட பைக்கு வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு கிளாத் ஒன்று வருது, அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த கிளாத் யூஸ் பண்ணுங்கள் ஸ்பெஷலாக அதுக்குன்னு வர்றதை, பைக் வந்து ஸ்க்ராச் ஆகாமல் நல்லாயிருக்கும். மற்ற கிளாத்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அதை வச்சு நம்ம வண்டி தொடச்சோம்னா அப்புறம் ஸ்க்ராச்சஸ் உள்ளதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை ஷாம்பு தண்ணி வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு, அடுத்து வந்து நார்மல் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்து நார்மல் தண்ணியை வச்சு வண்டியை க்ளீன் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி நான் நிறையா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், 15 மினிட்ஸ் தான் ஆகும் எனக்கு வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு, பட் ஆனால் டீசெண்டான அளவுக்கு வந்து வண்டியை வாஷ் பண்ணிவிடுவேன். அப்புறம் மேக்ஸிமம் வந்து மற்ற இடத்துல எந்த அளவு க்ளீன் பண்ணுறேன்னா இல்லையோ, ஹேண்டில் நம்ம கைப்பிடியில் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணுவேன், ஏன்னா அதில் ஷாம்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம வண்டி ஓட்டும்போது வேர்வைப்பட்டு அது இன்னும் வலுவலுன்னு ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ அதே துணியை புளிஞ்சிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து துடைச்சிட வேண்டியதான், தட்ஸ் இட், அவ்வளோதான். வண்டி வந்து இப்போது சூப்பர் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, வண்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, நைட் ஆகிடுச்சு அதனால் வந்து சரியாக தெரியல, நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா க்ளீனாக இருக்கும், எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன்னு தெரியும். குட் மார்னிங், இப்போ வந்து நெக்ஸ்ட் டே, வண்டி வந்து இப்போது வெளிச்சத்தில் நல்லாவே தெரியுது, எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வாஷ் பண்ணியிருக்கேன், நல்லா க்ளீனாக தான் இருக்குது, ரொம்ப டீப்பெல்லாம் போல், பட் ஆனால் ஓவரால் வந்து சூப்பர். ஸோ ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஆல் செட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேன், மணி இப்போ வந்து மணி 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலை போட்டுருவோம். இப்போது நம்ம எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ண போகிறோம்னா ஒரு 200 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ண போகிறோம், அதனால் வந்து டேங்க்லாம் ஃபுல் பண்ணல, ஒரு 500 ருபீஸ்க்கு போட்டாவே போதும். ஸோ இப்போ பெட்ரோலெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, நம்ம ரைடியே வந்து கண்டினியூ பண்ணோம். இப்போ லொக்கேஷன் எங்கே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி லொக்கேஷன் போட்டிருக்கேன், இங்கேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலேருந்து. ஏலகிரிக்கு நம்ம எதுக்கு போகிறோம், இன்றைக்கி நம்ம எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஃபால்ஸை வந்து சர்ச் பண்ணி போயிட்டுருக்கோம். உண்மையிலே சரியான இடம் அது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஹிடன் ஃபால்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸை தேடி நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சம்மரில் வந்து இந்த மலைக்கு போனேன், பாதி தூரம் காட்டுக்குள்ளே நடந்து போனேன், தனியாக போனதுனால எனக்கு கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, என்ன சொல்கிறது, கொஞ்சம் பயமாகவே இருந்தது, ஏன்னா டெரரான பிளேஸு. ஸோ அதனால் வந்து திரும்ப வந்துவிட்டேன், இந்த தடவை வந்து திரும்பவும் போகிறேன், இந்த தடவை வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா இன்னொரு ரைடரும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறப்பில்ல. அந்த இன்னொரு ரைடர் யாருன்னா நம்ம மை சுற்றுலா சரவணன் தான். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, காலையில் 6 மணிக்கு கிளம்புறதுக்கும் 7 மணிக்கு கிளம்புறதுக்கும் இதுதான் வித்தியாசம். 6 மணிக்கு கிளம்புனா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக காலியாக இருக்கும், சூப்பராக வந்துடலாம். 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா, 1 மணி நேரம் இல்லை, 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா கூட இந்த பீக் அவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும்,
அந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் மோஸ்ட்லி வந்து நான் 6:30 போயிடுவேன், 6:30 கிளம்பிடுவேன். பட் ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு, அந்த டிராஃபிக்கான இடத்தெல்லாம் வந்து தாண்டி வந்தாச்சு. ஸோ இந்த ஹிடன் ஃபால்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் ஹிடன் ஃபால்ஸு. அதே மாதிரி இது வந்து டீப் ஃபாரஸ்ட் உள்ள இருக்குது. நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது. அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அந்த முருகன் கோயிலேருந்து தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற ரூட்டு ஆஸ் யூஷுவல் தான். இப்போ நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர் கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலூர் போய் அதுலேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். ரெண்டு வழி இருக்குது, நம்ம நேராக ஹைவேலேயே போயிட்டு வாணியம்பாடியிலேருந்தும் லெஃப்ட் எடுக்கலாம், இல்லைனா வேலூருக்கு முன்னாடியே வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஒரு என்ன சொல்கிறது இந்த ஜவ்வாது மலைன்னு சொல்லுவாங்களா, ஜவ்வாது மலை தொடர் அந்த மலை வழியாகவும் போகலாம். நான் வந்து இப்போது அந்த மலை வழியாக போகிறது தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓ மை காட், எனக்கு முன்னாடி போகிற ட்ரக்கை பார்த்தீங்களா, செம்ம பெருசுங்க. வீல் எத்தனை இருக்குன்னு எனக்கே தெரியல. இந்த அளவுக்கு லாங்கான ட்ரக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அது வரைக்கும் எம்டியாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. வண்டி எவ்வளோ பெரிய வண்டியோ அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டி அதை வந்து ஓட்டுறதுக்கு. ரொம்ப பேஷன்ஸ் வேணும், டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக ஓட்டணும். போகிற வண்டிகள்லாம் வழி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு லெஃப்டில் போட்டிகிட்டே வேணும்னா ஓட்டலாம், ஆனால் ரொம்ப ரிஸ்க்குங்க. உண்மையிலே இதெல்லாம் வண்டி ஓட்டுறது ரொம்ப டஃப். எத்தனை டயரு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓ மை காட், டோட்டல் 15 இது இருக்குது, செக்ஷன் இருக்குது. அதில் எத்தனை எத்தனை இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி இருக்கிறதெல்லாம் 4 இருக்கும், முன்னாடி இருக்கிறதுல 2 இருக்கும் நினைக்கிறேன். ஓ மை காட், உண்மையிலே ரொம்ப ஹெவியான ட்ரக்கு தான். இப்போ எப்படியும் வந்து ஒரு 2 மணி நேரம் நான் வந்து வண்டியை ஓட்டியிருப்பேன், இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ இப்போ ஹோட்டலில் தான் தேடிகிட்டே இருக்கேன். எங்கேயாவது வந்து ஹோட்டல் தெரிஞ்சதுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறமா ரைடை கண்டினியூ பண்ணுவோம். டோட்டல் அவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். ஓகே, இந்த ஹோட்டல் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே வந்து சாப்பிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரூட்டில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வந்து நான் சாப்பிட்டது கிடையாது, பட் ஆனால் பார்க்கறது நல்லாவே இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், ஒரு தோசை அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஃபுட்டோட டேஸ்ட் நல்லா தாங்க இருந்தது, அதே மாதிரி ப்ரைஸும் வந்து ரீசனபிள் தான். அதை விட வந்து சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ வந்து கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், உள்ள ஏசியும் ஓடலை ஃபேனும் ஓடலை. இந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அப்படியே வேர்த்து விறுவிறுத்து சர்வீஸ் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் ஸ்மைலோட சர்வீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே அது வந்து ரொம்ப ஹாப்பியானது. இந்த வேலூர் ஹைவேலாம் வந்து ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வாது மலைத்தொடர் ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா, அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, கூகுள் மேப்பு படி இந்த லெஃப்ட்டு வந்து நம்ம எடுக்கணும். நேராக போயும் போகலாம், உங்களுக்கு வந்து ரூட்டு நல்ல ரூட்டாக இருக்கணும், ஹைவேல போகணுன்னு நினச்சிங்கன்னா நேராக போயிட்டு வாணியம்பாடியிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா பக்கத்துலேயே தான் அந்த ஏலகிரி முருகன் டெம்பிள், அங்கே தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் இந்த ரூட்டு சூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ரோடு சின்னதாக இருக்கும், க்ரீனரி நிறையா, நடுவில் வந்து ஒரு மலை ஒன்று வருது, நம்ம மலையை வந்து ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால தான் வந்து இந்த ரூட்டை நான் சூஸ் பண்ணேன். ரூட் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணி 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே சூப்பராக இருக்குது. இதுக்காக தான் வந்ததே இந்த ரூட்டில், ஃபுல்லாக புளியா மரம், அந்த ரோடே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்காக தான் வந்து இந்த ரூட்டை நான் சூஸ் பண்ணதே, சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மலையை வந்து ஏறுறோம், ஏறப்போகிறோம். இதுதான் வந்து மலையோட அடிவாரம் எனக்கு ஃபீல் ஆகுது, நம்ம வந்து மலை மேலே கிளைம் பண்ணுறோம். இது வந்து ஜவ்வாது மலைத்தொடரில் ஒரு மலை, ஆனால் இந்த பாட்டு உண்மையிலே டிஃபிகல்ட்டான பாட்டு, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மழை பெஞ்சு விட்டதுனால ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்குங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பெரிய வண்டி ஒன்று எதிரே வந்ததுன்னா நம்ம வந்து சைடில் போய் தான் ஆகணும், அந்தளவுக்கு ரோடு சின்னது. பட் ஆனால் சரியான த்ரில்லிங்கான ஒரு ரோடு, இந்த பிளைண்ட் கர்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எதிர வந்து என்ன இருக்குன்னே தெரியாதுன்றதுக்கு, அந்த மாதிரி நிறையா கர்வு வந்து இந்த ரூட்டில் இருக்குது. அது வந்து உண்மையிலேயே த்ரில்லிங்காக இருக்கும். நீங்களும் இந்த ரூட்டில் வண்டி ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் தெரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் கர்வ் வருது. வெறும் கர்வ் மட்டும் கிடையாது, ரோடு வந்து டக்குன்னு கீழே போகும், திடீர்னு பார்த்தா மேலே ஏறும். ரோடு வந்து அந்த மாதிரி ரேண்டமாக இருக்கும். இந்த ரூட்டில் வந்து ஓட்டுறது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மைசூட்டுள்ள சரவணனும் வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக மீட்டிங் பாயிண்ட் வந்து முருகன் டெம்பிளில் தான் வச்சுருந்தோம், பட் ஆனால் வழியிலேயே மீட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் கிளம்புன டைம் வந்து ஒரே டைம் தான், ஸோ அதனால் வந்து வந்து சேர்கிற டைமும் ஒரே டைம் தான். இங்கேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இந்த ஹைவேயில் ஓட்ட வேண்டியிருக்கும், அதுக்கப்புறமா ஒரு ரைட் எடுத்து வச்சுக்கோங்களேன், அது நேராக வந்து ஏலகிரி மலைக்கு தான் போகும். கூகுள் மேப்பு படி இந்த லொக்கேஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே வந்து 2-3 ரைட்டை வந்து எடுக்க சொல்லி காட்டும், அதெல்லாம் எடுக்காதீங்க. ஒரு பெரிய ரைட்டு ஒன்று வரும், ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று போட்டு மயிலப்பாறை முருகன் டெம்பிளுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த வழியாக போனீங்கன்னா ரூட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதை காட்டுறேன் அந்த ஆர்ச்சை, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஆர்ச்சி. இந்த ரைட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரோடு வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுதான் வந்து கரெக்டான வழியும் கூட. முன்னாடி பார்த்தீங்களா, வியூ சூப்பராக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரூட்டை ஏன் நான் சூஸ் பண்ணேன்னு. மெயின் ரோட்லேருந்து அந்த மலை அடிவாரத்துக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், பட் ஆனால் அந்த டிஸ்டன்ஸோட ரோடு உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் போகிற வழி பார்க்குறீங்கள, ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக க்ரீனரி தான், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மாந்தோப்பு, ரைட் சைடில் ஃபுல்லாக இந்த விவசாய நிலம். இதோட இன்னும் போகிற வழி வந்து இன்னும் அழகாக இருக்கும், அதெல்லாம் பாருங்கள். இந்த பாட்டெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, உண்மையிலே சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி ரூட்லாம் வரும்னு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ அழகான இடம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே பிக்சர் கியூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வயல் நிலம், தென்னை மரம், எதிர மலை, பர்ஃபெக்ட். ஸோ ஃபைனலி வந்து நம்ம மலையோட அடிவாரத்துக்கிட்டேயே வந்தாச்சு. லெஃப்ட் சைடில் பார்க்குற அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிறோம், அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ரைட் சைடில் வந்து டெம்பிள் இருக்குது. ஓகே, இந்த ஆர்ச்சோட இந்த ரோடு முடியுது, இதுக்கப்புறம் வந்து ரோடு கிடையாது. ரைட் சைடில் மேலே நம்ம ஏறி போகிறோன்னா கோயில். வண்டியை வந்து இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். வண்டியை இங்கேயே விட்டுட்டு படிக்கட்டில் ஏறி மேலே போகலாம், இல்லை வண்டி எடுத்துகிட்டு மேலேயும் போகலாம், ஆனால் ரோடு நல்லா இல்லை. எங்களோட வண்டியை வந்து இங்கேயே பார்க் பண்ணியாச்சு, இதுதான் வந்து சேஃபான இடம். அதே மாதிரி வண்டியில் எதையும் வைக்காதீங்க, இங்கே குரங்கு நிறையா இருக்குது, ஹெல்மெட்டை லாக் பண்ணி வைக்கிறது தான் நல்லது, இல்லைனா அதை உருட்டி விட்டுரும். ஸோ கோயிலுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது, நேராகவும் போகலாம் வண்டி எடுத்துகிட்டு, பட் ஆனால் ரூட்டு சரியில்லை. ரைட்டில் வந்து நம்ம படிக்கட்டு வழியாக ஏறி போகலாம். படிக்கட்டு வந்து ஒரு 500 படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கோயிலுக்கு மேலேயே வந்தாச்சு. இந்த கோயிலோட பேர் வந்து மயிலப்பாறை முருகன் டெம்பிள். இந்த கோயிலில் வந்து வெறும் முருகருக்கு மட்டும் இல்லை, முருகருக்கு தான் வந்து பெரிய சன்னதி, அது இல்லாமல் 2-3 சின்ன சன்னதியும் இருக்குது, சிவனுக்கு, அப்புறமா விநாயகருக்கு, அப்புறமா அம்மனுக்கு, அந்த மாதிரி நிறையா சன்னதிகள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்வைரன்மெண்ட் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் உள்ளே கட்டியிருக்காங்க. இது வந்து ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால கோயில் பூட்டியிருக்கு. ஸோ நம்ம வந்து கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, கீழே போக வேண்டியது தான். ஓகே, நம்ம கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, வண்டி இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கான வழி கிடையாது, கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ரைட் ஒன்று போவோம், இந்த ஒத்தையடி பாதைன்னு வாங்க பார்த்தியா, அது அதில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, இதுதான் வந்து நான் சொன்ன அந்த வழி. இது வந்து நேராக இன்னொரு 500 மீட்டர்ஸ் வந்து நேராக நடந்து போகிட்டுருக்கோம், அதுக்கப்புறமா மலை அடி வரும், அதுக்கப்புறம் மலை உள்ள ஹைக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்த வழி, வண்டி அங்கே விட்டுருக்கோம், இதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போகணும்.
இங்கேயே வந்து வண்டி எடுத்துகிட்டு வரலாம், பைக் வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. போன தடவை நான் வந்தப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்தேன், பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னோடய வண்டி தனியாக நின்றுட்டு இருந்தது காட்டுக்குள்ளே. ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃபாக தெரியல, அதனால் வந்து இந்த தடவை வண்டியை வந்து கோயில் பக்கத்துலேயே விட்டேன். அதுதான் வந்து கொஞ்சம் சேஃப்னு எனக்கு தோணுச்சு. போகிற வழி பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல, உண்மையிலேயே ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக க்ரீனரி. இதை விட இன்னும் மோசமாக இருக்கும். நம்ம இன்னும் வந்து அந்த காட்டு பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகலை, அது உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கலாம் இன்னும் டீப்பாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரெண்டே ரெண்டு பேர் இந்த ஃபுல் காட்லேயும் இருந்தால் நல்லா இருக்காது. போன தடவை வந்தப்போ நான் மட்டும்தான் இருந்தேன், அதனால தான் வந்து நான் பேக் அவுட் வாங்கிட்டேன். இந்த தடவை வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து ரெண்டு மூணு வண்டி தெரியுது பைக் இருக்குது. அப்போ வந்து ஒரு எப்படியும் ஒரு ஆறு ஏழு பேர் உள்ளே இருக்காங்க, அது வந்து சேஃப் தான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பைக் எடுத்துகிட்டு போகலாம், இதுக்கப்புறம் வந்து நடந்து தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ரூட்டெல்லாம் வந்து எதுவும் தெளிவாகலாம் கிடையாது. இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, இதையே அப்படியே ஃபாலோ பண்ணியே போக வேண்டியது தான். நேராக போனீங்கன்னா அது விவசாய நிலம், ரைட்டில் போனீங்கன்னா அது வந்து காட்டுக்குள்ளே போகிறது. அதுதான் வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போவோம். வழி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, செம டெரராக இருக்குல்ல, இன்னும் போக போக இன்னும் பயங்கரமாக இருக்கும். நான் போனதெல்லாம் வந்தப்போ இந்த அளவுக்கு பெரிய பெரிய செடிலாம் இல்லை, ஃபுல்லாக காஞ்சி போயிருந்ததுனால கொஞ்சம் தூரம் வரைக்கும் தெரிஞ்சுது. பட் ஆனால் இந்த அளவு வந்து நிறையா செடி முளைச்சிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறதே வந்து தெரியல, ஏன்னா அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. இதோட வந்து அந்த செடி இருக்கிற இடம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து ஃபுல்லாக மரம் தான் இருக்கும். உண்மையிலே செமையாக இருக்குங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, க்ரீனரியாகவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, சோலைக்காடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடம் நிறையா விலங்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, பாம்புலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுது தான் நல்லது. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, போகிற வழியில் இந்த மாதிரி ரோடு ஸ்ப்ளிட் ஆகும், ரோடுன்ற வழி வந்து ஸ்ப்ளிட் ஆகும், அதில் எது கரெக்டுன்னு தெரியாது. ஸோ ஒன்றில் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோன்னா தெரியும் அது வந்து எங்கே லீட் பண்ணுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த ரூட்டில் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம இதையே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து வழி இருக்கும், இப்படி தான் வந்து நம்ம போய் ஆகணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து தனியாக வந்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ குரூப்பாக வந்தீங்கன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு பயம் இருக்காது. நான் இந்த அளவுக்கு வந்து அடர்த்தியான காடாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே செமதில்லியாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு. அட்லீஸ்ட் இந்த தடவை வந்து சரவணம் கூட இருக்கான். போன தடவை நான் வந்தப்போ இந்த காட்டுள்ள நான் தனியாக நடந்து போனேன், அப்போ எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் வந்து நான் பாதி தூரத்துலேயே வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தனியாக போகிறது கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில இடம்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப டெரராக இருந்துங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பாதை ஒன்று போது பார்த்திங்களா, இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். ஃபால்ஸ் எந்த பக்கம், ஃபால்ஸ் இந்த பக்கம் தானே, அங்கே சத்தம் வருது, அது ஒன்றும் இல்லையா? ஹலோ, இதுதான் ஃபால்ஸா? மெயின் ஃபால்ஸ் இதில் போங்க, ஒரு பாறை இருக்கும் அதுக்கு மேலே ஏறி போகும். ஓகே, தேங்க்யூ. வழி வந்து போக போக இன்னும் அடர்த்தி ஆகிட்டே தான் இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்திங்களா செம பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலுங்க. அது வந்து என்ன சொல்கிறது, உண்மையிலேயே ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், செமையாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்களா வாட்ரு, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இது வந்து தண்ணி போகிற வழி, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட் உள்ளலாம் வந்து ட்ரெக்கிங் போனீங்கன்னா எப்போ வேணால் ஆபத்து வரலாம். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், கொடி மாதிரி இருந்தது, பட் ஆனால் அதை க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ முள் இருக்குது அதில்னு. இதெல்லாம் வந்து நம்ம மேலே பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக கிழிச்சு விட்டுரும். உண்மையிலேயே நான் பார்த்தோன்னே பக்குன்னு ஆச்சு எனக்கு. நீங்களாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, செமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த பாறையை தான் அவங்க சொன்னாங்க, இந்த பாறையை ஏறி போனால் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் வந்து நடந்து வரணும்.
குற்றம் என்ன குற்றம் வனப்பகுதிக்குள் செல்லுவது குற்றம். நான் எதிர போனவர்கிட்ட கேட்டேன் வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் எவ்வளோ தூரம்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வழியில் ரெண்டு பெரிய பாறை வரும்னாங்க, அதை கிராஸ் பண்ணால் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து அந்த பெரிய பாறைன்னு நினைக்கிறேன். இதை நம்ம தாண்டி போனோன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். உண்மையிலே இவ்வளோ தூரம் ட்ரக்கிங் பண்ண ரூட் வந்து உண்மையிலே செம த்ரில்லிங் ஆனது. ஐ ஹோப் வாட்டர் ஃபால்ஸும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஃபைனலி வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுச்சுங்க. தண்ணி இருக்கிற இடம் வந்துடுச்சு. இந்த தண்ணி போகிற இடத்த வந்து நம்ம க்ராஸ் பண்ணணும். க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கேருந்து எனக்கு தெரியுது வாட்டர் ஃபால்ஸ் தூரத்தில் தெரியுது, தண்ணி நல்லாவே வருது. ஸோ கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் தெரியுது, ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த தண்ணியை வந்து நம்ம தாண்டி அந்த பக்கமாக போகணும், ஏன்னா அந்த பக்கமாக தான் வந்து வழி இருக்குது வாட்டர் ஃபால்ஸு கிட்ட போகிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த மாதிரியான இடத்துக்கெலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. மெதுவாக க்ராஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் பாறையெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கூடாது. கீழே விழுந்த பிறகு தான் தெரியும் பாறை எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு. நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம், நிறையா பேர் வந்து கேர்லெஸ்னாலையும் இல்லை ஏதாவது முட்டாள்தனத்தினாலையும் கீழே விழுந்து வாழ்ந்தெல்லாம் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இந்த இடம்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக தாங்க தெரியுது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளம், அதே மாதிரி பாறை வந்து ரவுண்டாக இருக்குது, வழுவழுன்னு இருக்குது. ஸ்லிப் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நடுவில் எங்கேயும் நிற்க முடியாது, கீழே தான் போய் நிற்போம். கீழே போய் நிற்போம் இல்லை கீழே போய் விழுவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம். ஃபைனலி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. உண்மையிலேயே சூப்பரான இடம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக பசங்க வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு பர்த்டே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து போயாச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே வந்து நாங்கள் ரெண்டே பேர் தான். உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸில் ரெண்டு பேர் தான் இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு இடத்துல தண்ணி வருது. ஆக்சுவலாக இதில் வந்து தண்ணி இதை விட ஜாஸ்தியாக வரும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது, பட் இருந்தாலும் குளிக்கிற அளவுக்கு தண்ணி வருது. ஸோ உண்மையிலே வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து சூப்பர். இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ரக்கிங் பண்ணி வந்ததுக்கு ஒர்த் இட்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. வாட்டர் ஃபால்ஸில் ஃபுல் வியூ பாருங்கள், யாருமே கிடையாது, நாங்கள் ரெண்டு பேர் தான். எப்படியும் வந்து ரெண்டு மணி நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ரெண்டு பேரும் குளித்தோம். உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துச்சு, கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் போன ஹைக்கிங்கெல்லாம் விட இது வந்து உண்மையிலே த்ரில்லிங்காக வந்தது. போன வழி செமையானது, ஆனால் போய் சேர்ந்த இடம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அதோட சூப்பரானுங்க. உண்மையிலேயே அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசே கிடையாது, பட் இருந்தாலும் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. இருட்டுறதுக்கு முன்னாடி காட்டை விட்டு வெளியில் போகிறது தான் நல்லது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த ஃபாரஸ்டெல்லாம் விட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ நேராக போயிட்டு பைக் எடுத்துகிட்டு சென்னை கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி போன ட்ரெக்கிங்கெல்லாம் விட இன்றைக்கி ட்ரெக்கிங் வந்து உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு உண்மையான ஹிடன் ஃபால்ஸை வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ பீப்புள் என்ஜாய் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்.